ஹாய் கைஸ், இந்தியாவோட பிக்கஸ்ட் பேன் இண்டியன் அனிமேஷன் மூவியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே தான் தீரா படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். டாய் இந்தியன் அனிமேஷனை பற்றி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தீரா ஏன் மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நிறைய பேருக்கு நானும் ரிப்ளை கொடுத்துருந்தேன். சில பேர்லாம் வந்து தெரியும் ஃபஸ்ட்டு தீரான்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆனிச்சா, அது உனக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு, நீலாம் வந்து பேசாத அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசினாங்க. முதல் விஷயம், அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூனுக்கு திருப்பி வாய்ஸ் கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்துச்சு. இந்த ட்ரெய்லர் விடுறதுக்கு முன்னாடியே நம்ம இதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிட்டு படமும் ரிலீஸ் ஆகிட்டு ரிவ்யூ பண்ணலான்னு பார்த்தா அதுவும் போச்சு. ரொம்ப நாள் இடையில கொஞ்சம் கேப் ஆகி போச்சு, அதை பற்றி நான் வீடியோ போட முடியல. அதுக்கெல்லாம் சேர்த்த மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தீராவை பற்றி பேசுவோம். அண்ட் முதலே சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் நான் தீராவை மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் அந்த வீடியோவில் எதை மென்ஷன் பண்ணியிருப்பேன் அப்படின்னா தமிழ் அனிமேஷன் ஃபிலிம்ஸ் தான், ஃபியூச்சர் அனிமேஷன் ஃபிலிம்ஸை பற்றி தான் நான் அதில் ஃபியூச்சர் பண்ணியிருப்பேன். அதில் கோச்சரியானு இனிமே நாங்கள் அந்த படம் மட்டும்தான். தீரா கிடையாதாடா அப்படின்னா, தீரா வந்து ஒரு தெலுங்கு மூவி, தமிழில் டப் பண்ணி விட்டுருக்காங்க, அவ்வளோதான். இந்தியாவோட பெரிய பேன் இண்டியன் அனிமேஷன் மூவின்னு சொல்கிறாங்களே, ஆமாங்க. இந்த படம் மொத்தம் 12 லாங்குவேஜஸில், அதுவும் 12 பெரிய ஹீரோக்களை வச்சு வாய்ஸ் ஆக்டிங் பண்ண வச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட பிக்கஸ்ட் பேன் இண்டியன் அனிமேஷன் மூவி ஃபுல்லாக தெலுங்கானாலே பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க அப்படின்றதுனால அதை ஊக்குவிக்கும் வகையில மினிஸ்டர் ஃபார் ஐடி அந்த படத்தோட டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த டைரக்டர் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்காரு, அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பேரு அத்தியரம் ஸ்டுடியோ. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. படிடா படி, இத படிச்சா நாச்சு பாஸ் ஆகுடா, இத படிச்சா ஈஸியா மார்க் எடுக்கலாம்டா படி. அந்த வார்த்தையை கேட்டாலே பயமா இருக்கு. கிடையாது கோச்சரியானுக்கு கூட நான் பார்த்தது கிடையாது. சந்தோஷமா இருந்துச்சு, ஏன்னா அந்த அளவுக்கு இன்டர்நெட்ல உங்க அமேசான் பிரைம் வீடியோன்றதுனால நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கு. அதன்படி கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. சின்ன பசங்களாம் கூட இந்த படத்தை ரிவ்யூ பண்ணிருக்காங்க. இந்த படம் இந்திய வரலாற்றில் உள்ள உண்மையான நிகழ்வுகளை வச்சு தான் வந்து கொஞ்சம் கற்பனை கலந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. விஜயநகர பேரரசு, அதாவது இந்த கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் தெனாலிராமன் சொல்லிட்டு ஒரு விகடகவிலாம் இருந்திருக்காரு. நம்ம நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். அந்த கதையை பேஸ் பண்ணி தான் இவங்க ஒரு அனிமேஷன் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க, கொஞ்சம் கற்பனையும் சேர்ந்து. அதான் என்ன சொல்கிறது, தலைவர் வந்து அயன்மேனில் விட்டதை வந்து தெனாலிராமனில் பிடிச்சிட்டாருன்னு சொன்னோம். ஏன்னா வந்து பர்ஃபெக்டாக சிங்காக இருந்துச்சு நிறைய இடத்துல. ஸ்டார்டிங்கில் அப்படி இப்படி இருந்தாலும் போக போக தெனாலிராமனுக்கு வந்து அந்த ஒரு காமெடியான ஒரு வாய்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம விஜே சாரோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக பொருந்திருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு யாருமே வந்து இவர் வாய்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை. படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. தெனாலிராமன் அப்படின்ற அந்த கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த படத்தில் நீங்கள் தெனாலிராமனோட அறிவை பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையவே பார்க்கலாம். நிறைய இடத்துல இருக்கிற ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் வந்து ஆகா, தெனாலிராமன் வந்து அவ்வளோ ஒரு அறிவாளியான ஆள் தான்ப்பா, புகழ்ச்சிக்கெல்லாம் வந்து ஒரு ஏத்த ஒரு மனுஷன் தான். இப்ப நம்ம இத்தனை வருஷமும் அவரை படிச்சுட்டு வரோம்னா அதுக்கு ஏத்த ஒரு அறிவாளியான ஆளு தான் தெனாலிராமன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து உங்களுக்கே சில இடத்துல தோணும். நகைச்சுவையினுடன் கூடிய ஒரு அறிவாளியை வந்து யாருக்கு தான் பிடிக்காது, அப்படி ஒரு விகடகவி யாருக்கு தான் பிடிக்காது. நான் முதலே சொன்ன மாதிரி இது ஒரு தெலுங்கு படம், இதான் அனிமேஷன்ல வந்திருந்தாலும் அந்த ஒரு தெலுங்கு படத்தினுடைய அந்த ஒரு சாயல் பார்த்தீங்கன்னா நல்லாவே படம் பார்க்கும்போதே தெரியுது இது தெலுங்கு படம் தாண்டா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சில இடத்துல எல்லாம். ஏன்னா தெலுங்கு சினிமாக்குன்ற ஒரு சில ஃபார்முலாலாம் வச்சுதான் ஒரு கமர்ஷியல் மாதிரி தான் வந்து இந்த படமும் பார்த்தீங்கன்னா இருக்கு. குழந்தைங்க தான் பார்க்கணும்னு இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நார்த்தில் வந்து நிறைய வந்து அனிமேஷன் ஃபிலிம்ஸ் வந்து ஃபியூச்சர் ஃபிலிம்ஸாக வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ தெலுங்கில் வந்து செமையான ஒரு முயற்சி தான் சொல்லணும், எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும். நிறைய இடத்துல விஜேஎஸ் சாரோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபன்னியாக அதாவது காமெடியாக கவுண்டர்லாம் செமையாக இருந்துச்சு. சரி அதெல்லாம் விடுப்பா, படம் எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமே போய் பாருங்க. இது எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அமேசான் பிரைம்ல மொத்தம் 12 லாங்குவேஜஸ்ல இது அவைலபிளா இருக்கு, தமிழ்லயும் இருக்கு, மறக்காம போய் பாருங்க. இந்த படத்தோட டைரக்டரை பத்தி சொல்லணும் அப்படின்னா
இந்த படத்தோட டைரக்டர் பேர் என்னன்னா அருண்குமார் ராபோல். இவர் தன்னோட இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தில இருந்து வந்திருக்கேன், எஸ் எஸ் ராஜமௌலியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தான் என்னை அதிகமா வந்து இருத்திருக்காங்க, அவங்கள பார்த்துதான் நான் அதிகமா இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னோட வாழ்க்கையை விட நான் மிக பெருசா ஏதாவது செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அனிமேஷன் படம் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது இவர் வந்து ஒரு பேஷனான ஒரு மனுஷன், அதாவது இந்த அனிமேஷன்ல ஒரு பேஷனான மனுஷன் அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது. படத்தோட எண்டிங்ல பேஷனுக்காக கஷ்டப்படுற இந்தியாவில் இருக்கக்கூடிய சிஜி ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸோட பிரதிபலிப்பா இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு பாத்தீங்கன்னா படத்தை முடிக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கை தட்டணும். ஏன்னா அனிமேஷன்ல ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி பேஷனா இருக்கவங்க தான் வந்து நமக்கு தேவை. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் உருவாகணும். பாத்துக்கிட்டு இருக்க உங்கள யாராவது உருவானாலும் சந்தோஷம்தான். இந்த மாதிரியான ஆட்கள் நம்ம ஊருக்கு நிறைய தேவைப்படுறாங்க. படத்தை முடிஞ்ச வரைக்கும் பைரசி பண்ணாம அமேசான் பிரைம் இருக்கும் பட்சத்துல அமேசான் பிரைம்ல பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.